சூழலப்பள்ளியுடன் பிக்யூ இன்னும் இரு அங்கிகள் உள்ளூர் பள்ளி மாறும் விதம் பிக்யூ ஆகிய வரைபடங்கள் காட்டப்பட்டுள்ளது. ரைட், ஸோ பிக்யூ என்ற இரு ஒரு வரைவின் மூலம் இரு அங்கிகளில் வெப்பநிலை மாறும் விதம் வந்து காட்டப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெம்பரேச்சர் உடல் வெப்பநிலையும், அதே மாதிரி இது வந்து சூழல் வெப்பநிலை, இது உடல் இது சூழல் வெப்பநிலை. அங்கே கியூவும் அங்கே பியும் வந்து நம்ம சுட்டி காட்டியிருக்கோம். இங்கே நிகழ்கிறாங்கன்னா ரைட், இதில் வந்துங்கன்னா இந்த கியூவும் பியும் பாருங்கள், உடல் வெப்பநிலை அதாவது சூழல் வெப்பநிலையோட உடல் வெப்பநிலை கூடும்போது சூழல் வெப்பநிலை கூடின உடல் வெப்பநிலையும் கூடி வந்து போகுது. இங்கே வந்து சூழல் வெப்பநிலை எந்த வித மாற்றம் காட்டினாலும் உடல் வெப்பநிலை வந்து என்ன போகுது, மாறாமல் அப்படியே போகுது. பட் இங்கே வந்து உடல் வெப்பநிலை அப்படியே போகுது, சூழல் வெப்பநிலை கூடிக்கொண்டே போகுது, மாறவே இல்லை. அப்போ இங்கே வந்து உடல் வெப்பநிலை சூழல் வெப்பநிலை கூடக்கூட உடல் வெப்பநிலையும் கூடுது, அதுதான் இந்த வரைவு. அப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் ரெண்டு வகையாக வந்து அங்கீகளை இங்கே கதைக்கிற கதையை வந்து என்ன விடைய பார்த்தீங்கன்னாலும் அது முளைவு, அதாவது எங்களோட என்ன முள்ளந்தண்டு விலங்குகளுக்குள்ள வந்து இருக்கிற வேறுபாடை வந்து சொல்லுங்க, அதாவது மாறும் குருதி வெப்பநிலை, அதாவது மாறும் வெப்பநிலை குருதி கொண்ட விலங்குகள், மாறும் வெப்பநிலை குருதி விலங்கு விலங்குகள். ரெண்டாவது மாறா சூழல் வெப்பநிலை குருதி விலங்கு, விலங்குகள் குருதி கொண்ட விலங்குகள்னு சொல்லி பார்க்கலாம். இதில் மாறா வெப்பநிலை கூட குருதியில் பொறுத்தவரை அதாவது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வருவோம். இப்போ முள்ளந்தண்டு விலங்குகளை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் என்னென்னா நாங்கள் வந்து மீன்கள், அதே பிறகு வந்து மீன்கள் முற்றுமுழுதாக வந்து நடக்கும்போது உடல் அதாவது முற்றுமுழுதாக வந்து அவங்களோட வாழிடம் வந்திருக்க போது எங்களோட நீர் கூர்ப்பும் வந்து அதே மாதிரி தான், நீர்லேருந்து தான் நாங்கள் தரைக்கு வந்து கொண்டு கூர்ப்பு சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே முள்ளந்தண்டு விலங்குகளை மட்டும் பார்த்தோம் என்றால் நடக்கும்போது முதலாவது மீன்கள் இருக்குது, அவங்க ஃபுல்லாக நீரில் இருக்காங்க. மீன்கள்லேருந்து ரெண்டாவது உபயவாளிகள் அதாவது ரைட் ஈருடகவாளிகள், இவங்க மீன் நீருக்கும் வாழ்க்கைப்பட்டதன முன்பகுதி நீரிலையும் பின்பகுதி வந்து ஈரடிப்பான தரையிலையும் கழிக்கிறவங்க. அப்போ நீர்லேருந்து இவங்க கொஞ்சம் அங்கே வந்துட்டாங்க, தரைக்கு வந்துட்டாங்க. மூன்றாவது நகர்வுயிர், இவங்க சதுப்பு நிலங்கள் இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி தரையிலையும் நீரிலையும் வந்து வாழ போகிறாங்க. ரைட், இவங்களும் கிட்டத்தட்ட தலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக உள்ளது பறவைகள். பறவைகளை பொறுத்தவரை இவங்க முற்றுமுழுதாகவே தலைக்கு வந்த விலங்குகள், அதுக்கு பிறகு முளைவிட்டுகள். இந்த ஓடவின்படி தான் இங்கேயும் வரப்போகுது. ரைட், மாறும் வெப்பநிலை குருதி விலங்குகள், மாறும் வெப்பநிலை குருதி விலங்குகள் என்றால் என்ன நடக்கும்போது அவங்களோட குருதி வெப்பநிலை வந்து சூழல் வெப்பநிலையோடு மாறப்போகுது. இதுக்கு மீன்கள் வரும், அதே மாதிரி ஈரூடகவாளி அல்லது உபயவாளிகள், அதே மாதிரி மூன்றாவது நகரும், இவங்க மூன்று பேருக்கும் என்ன நடக்க போகுது, மாறும் வெப்பநிலை குருதி வந்து காணப்படும். மாறா எந்த சூழல் மாற்றத்துக்கும் மாறா வெப்பநிலை குருதி வந்து யார் யார் அடுத்ததாக பறவைகளும் முளைவூட்டிகளும் கொண்டிருப்பாங்க. கூர்ப்பினோட வீதியே அப்படியே வந்தீங்கன்னா என்ன நடக்க போகுது, நீங்கள் இருடவாளி நகருவீரர் பறவை முளைவூட்டிகள், இவங்கள் தரைக்கு முற்றுமுழுதாக வந்த பிறகு இவங்களோட குருதி எப்படி இருக்குது, மாறா சூழல் வெப்பநிலை குருதியாக வந்து காணப்படுது. அடுத்த கேள்வி வந்து கேட்குறாங்க, ஏபிசி ஆகிய சுற்றுகளில் குமிழி பிரகாசம் குறையும் வரி செய்யாது. ரைட், ஒரு சுற்று வந்திருக்காங்க, இதில் வெற்றி வந்து போடப்பட்டிருக்குது. இந்த வெற்றியில் இருந்து என்ன நடக்கும்போது மின் குமிழ் வந்து தொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி வந்து அழகு போட்டு இதை வந்து நாம் என்ன சொல்கிறோம், மின்குமிழ் சொல்கிறோம். மின்குமிழ் வந்து தொடுக்கப்பட்டிருக்குது, மின்குமிழோடு சேர்த்து நடக்கும்போது தடையும் தொடுக்கப்பட்டிருக்குது. தடையும் தொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரியணும் என்றால் இந்த தடையும் இந்த மின்குமிழும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த எதுக்கு, இந்த சுற்றுக்கு. இந்த சுற்று வந்து
சாதாரணமாக இடத்துல நடக்கும்போது அது வந்து மின்னோட்டத்தை வந்து ப்ளஸ்லேருந்து மின்னோட்டம் வந்து வாய போகுது. மின்னோட்டம் பாயும்போது என்ன நடக்க போகுது, இப்படியே வந்து மின் குமிழ்குழாலாக போகும்போது குமிழ்குழால் போகும்போது அங்கே ஒரு சக்தி இழப்பு வந்து ஏற்படும், என்ன ஒளிரும், மின்குமிழ் ஒளிரும். அப்போது மின்னோட்டம் சக்தி இழப்பாக வந்து மாற்றப்பட போகுது. கிட்டத்தட்ட என்ன என்னதை குறிக்க போதுன்னா, அங்கே ஒரு தடை இருக்குது. அந்த தடையிலிருந்து மின், அதாவது மின் வந்து தடையினூடாக வெப்பமாகவும் ஒளியாகவும் விளக்கப்படும். அப்போ இதுவும் ஒரு தடை. மின்குமிழன்றது வந்து மின்னோட்டத்துக்கு ஒரு தடை தான். இங்கே கொஞ்சம் நிமிடம் மின்கல போகிறேன். அடுத்தது தடை, இவரும் ஒரு தடை தான். ஆக நேரடியாக மின்குமிழையும் நாம் தடை என்று தான் யோசிக்கணும். இந்த மின்னோட்டத்துக்கு இவரையும் ஒரு தடை என்று தான் யோசிக்கணும். ஒருவேளை இந்த சுற்று வந்து இப்படி பூரணப்படுத்தப்பட்டார், இவர் இந்த மின்னோட்டம் இந்த வாரத்துக்கு பதிலாக இவர் இதுக்குள்ளாலே பூரணப்படுத்தப்பட்டது, இவர் சுற்றி வரணும், அதுதான் இவர தேவை. ஒருவேளை இதை தான் நாங்கள் ஷோட் சொல்லிட்டோம். இப்படி வந்து இது இந்த உண்மையான இது இந்த பயன்பாடு இல்லாமல் இப்படி இடையில நினைச்சிட்டோம். என்ன நடக்குது, இவர் இங்கே போகவே மாட்டேனே, இது ஒரு தடை, இது ஒரு தடை, இதுக்குள்ள போகமா இல்லை, நாங்கள் இதால் ஈஸியாக போயிடுறோம், இப்படி சுற்றியோட வழிவிட்டோம். ஸோ இதுக்கான நடக்கும்போது இவர் பிரகாசம் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு இடத்துல எரியவே மாட்டேன், இதனால் தடை இருக்கிறதால இது போகவே போகாது. ஸோ என்ன நடக்கும்போது தடை வந்து ஷோட் சர்க்கிட் பண்ணப்பட்டால் இவர், அதாவது இதில் குறுங்கு இணைப்பு வந்து குறுந்தூர இணைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டால் இவர் வந்து என்ன செய்கிறார், இயல்பாக இருக்கிறாரே போயிடுவே. அப்போ எங்கே வந்து குமிழின் பிரவாசம் வந்து குறுங்கு குறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஷோட் சர்க்கிட்பட்டால் கடைசி வரைக்கும் எரியாது, தடை போடப்பட்டால் இன்னும் குறைவாக எரியும், நேராகட்டால் என்ன செய்யப்படுது கொஞ்சம் நல்லா எரியும். அப்போ மூன்று இது வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ ஷோட் சர்க்கிட் பண்ணால் கடைசி வரைக்கும், அப்போ தான் கடைசியாக வரும்போது அதை விட பிரவாசம் வந்து தெரிய போது இந்த இந்த தகுதியில் இந்த தடையில் இதை விட தடை ரைட் தடை இல்லாமல் இந்த தடையை நீக்கினா அது பிறகு நார்மலாக எரியும். ஸோ அது வந்து தெரிஞ்சு விடுங்க. ஒரு மின்னோட்டம் வந்து முழுசாக பயன்படுத்தப்படப்படணும்னா என்ன செய்யணும், இப்போ இப்படி ஒரு மின்குமிழ் இருக்குன்னு மின்குமிழ் இதற்கு இதே பதில் இப்படி கொடுக்கலாம். இந்த மின்குமிழ பிரவாசம் அறியணும்னா நேரடியாக தொடுக்கப்படணும். தடை போட்டாங்கன்னா என்ன செய்ய போகுது, இதுக்குள்ளே போகிறது இந்த தடையில் ரைட், இது என்ன வகையான தடையாக இருக்கலாம், மின் நோட்ட தடை இருக்கலாம். அப்போ இதை விட மிக குறைவாக பிரகாசம் வந்து குறையும் ரைட், இவ்வளோ தான் ஒளிரும். முதல் எப்படி இருந்தது இப்போ இவ்வளோத்துக்கு தான் ஒளிருது ரைட். மூன்றாவதாக ஷோர்ட் சர்க்கிட் பண்ணால் இது கூட வராது ரைட், ஒளிரவே ஒளிராது, ஷோர்ட் சர்க்கிட் உள்ளான மின்னோட்டம் பார்க்கலாம்.